இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக சவுத் இண்டியன் ஸ்பெஷல் தவளை வடையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி மிரம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். தவளை வடை செய்யறதுக்கு அரை கப் இட்லி அரிசி, அரை கப் பச்சரிசி, இது ரெண்டையும் சேர்த்து அளக்கும்போது கப்பில் நிறக்க இருக்கணும். குண்டு உளுத்தம் பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப். இப்போ எடுத்து வச்சிருக்க இட்லி அரிசி, பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் ஒரே பவுலில் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை மட்டும் அரை கப்பு இதில் சேர்த்துட்டு மீதி இருக்கிற அரை கப்பை தனியாக ஊற வச்சிடுங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு திரும்ப தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. காரத்துக்கு மிக்சி ஜாரில் 10 சிகப்பு மிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. நல்லா ஊறின அரிசி பருப்பை தண்ணியை வடிய விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. இந்த அளவு அரிசி பருப்பை மிக்சி ஜாரில் 3 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவை அரிசி பருப்பை அரைக்கும் போதும் காரத்தையும் பேட்சாக பிரித்து இதில் சேர்த்து அரைச்சிடுங்க. வடை மாவு அரைக்கும் போது தண்ணியை நிறைய சேர்த்துடாமல் தண்ணியை தெளித்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க. மாவை இது போல் கெட்டியாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துருங்க. நம்ம 4 மணி நேரம் தனியாக ஊற வச்ச அரை கப் பாசிப்பருப்பையும் தண்ணியை வடிய விட்டு இதில் சேர்த்துருங்க. இதுலேயே 3/4 கப் தேங்காயை இது போல் பல்லாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு அரை மணி நேரத்துக்கு இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சைட் டிஷ் சட்னியாக அரைச்சிடலாம். சட்னி அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 கப் தேங்காய், நெல்லிக்காய் அளவு புளி, 1 ஸ்பூன் வெல்லம், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருங்க. இதை ஒரு தடவை அரைச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரன்னு அரைச்சிடுங்க. வெங்காயம் நைஸாக அரையாமல் கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சட்னி டேஸ்ட் நல்லா இருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துருங்க. வடைக்கான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஊறின வடை மாவில் 3 ஸ்பூன் நெய்யை லேசாக சூடு பண்ணி இதில் சேர்த்துடுங்க. வடை மாவு தாளிக்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் தாளித்து மாவில் சேர்த்துருங்க. வடை மாவை கொஞ்சமாக எடுத்து இது போல் உருண்டைகளாக்கி ஈரத்துணியில் வச்சுருங்க. இந்த மாவை லேசாக ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் சன்னமாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வடை தட்டிக்கோங்க. ஈரத்துணியில் வடை தட்டினீங்கன்னா தான் வடை எடுக்க ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு வடைகளாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. வடை நல்லா உப்பி மேலே வரும்போது இதை திருப்பி விட்டுடுங்க. 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு ஆனதும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வடையை எடுத்துடுங்க. वड़ा नल्ला फ्राई आगी एडुक्कुर वरैक्कुम मीडियम फ्लेम्लिये पोरिच्चुकोंगा। अडुत्ता बैच वड़ा पोडुम्बोदु अडुप्पै हाई फ्लेम्ल वच्चु एण्णै नल्ला कांजदुम वड़ा पोट्टुट्टु अडुप्पै मीडियम फ्लेमुक्कु मात्तिरुंगा। ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இந்த தவளை வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்।